ஹாய் மை டியர் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சோப் பாக்ஸை வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறேன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான சோப் பாக்ஸை வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நான் வந்து பிங்க் கலர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ கன்க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஃபோம் ஷீட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கம் அப்ளை பண்ண ஒட்டுறேன். ஸோ நம்ம வந்து க்ளூ ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒட்டினா தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ சேம் பேக் சைடும் பார்த்திங்கன்னா, ஸோ சேம் கலர் பிங்க் கலர் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பத்தலை, அதனால் வந்து தனியாக நான் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஏன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக டாப்பில் இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் த்ரெட்டு மாதிரி ஒரு டிசைனிங் த்ரெட்டை வந்து நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கு கீழே வந்து நான் ஒரு சின்ன பீட்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்ஸு. ஸோ இந்த ஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸ் கார்னரில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ், ஸோ அப்படி இல்லைனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் கூட நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது 2-in-1 வந்து நம்ம ஓப்பனோ க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் வந்து ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா எழுதி அதை வந்து கட் பண்ணி நான் இந்த சென்டர் பிளேஸில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த சென்டர் பிளேஸில் வந்து ஃபோட்டோஸ் ஒட்டணுன்னா கூட நீங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கூட ஒட்டி அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கோட்ஸ் கூட நீங்கள் அதெல்லாம் வந்து அழகாக எழுதி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அவங்களோட நேம் அண்ட் தென் விஷஸ், ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி சென்டரில் வந்து நீங்கள் அழகாக ஒட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெட்டிங் டே, எதனா ஒரு ஃபெஸ்டிவல்ஸ், பொங்கல், திவாலி, ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் கிஃப்ட்டு போடலான்னு பாருங்கள். நான் வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜ், இயரிங், ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட், சாக்லேட், ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டு, இந்த மாதிரி புக், அப்புறமா வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஒரு பென். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து உங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் அண்ட் தென் லவ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் அழகாக வந்து போட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே மை டியர் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீயூஸ் கிராஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் தான் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்லாம் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.